சந்திராபீடஹ சண்டிகாம் அபஷ்யத்துங்கிற பேராகிராஃப்ல பாதி வரைக்கும் பார்த்துருக்கோம். பாதி இல்லை, ஆக்சுவலி 1/3 பார்த்துருக்கோம்னு சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து த்விதியா விபக்தியில் இருக்கிறது எல்லாமே சண்டிகாக்கு அட்ஜெக்டிவாக பார்த்துட்டு இருக்கோம். த லாஸ்ட் வி சா வாஸ் கிருஷ்ண சர்ப்பைஹி அபி சிரோத்ருத மணி தீபிகாபிஹி இவ ஆராத்தியமானாம். ஸோ பல இதுனுடைய ஒரு மான்தோல் அங்க இருக்கு, அதுக்கப்புறம் இந்த சாமரங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு அங்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் வந்து அம்பாளை ஆராதிக்கிற மாதிரி இருக்கு பாக்கிறதுக்குன்னு ஒரு உத்பிரேட்ச சொன்னார். அடுத்தது வந்து பறவை கூட்டத்தை பத்தி சொல்றார். ஒரே லைன் தான், ஜஸ்ட் அனிமல்ஸ் சொல்லிட்டு பறவைகளுக்கு ஒண்ணு சொல்றார். சர்வதஹ கடோரம் வாயச கணேன ச ரடதா ஸ்துதி பரேண ஏவ தூயமானாம் இவ தூயமானாம். சர்வதஹ சர்வதஹ எல்லா இடத்திலும் கடோரம் ஒரு விதமான ஒரு நிஷ்டூரமான வாயச கணேன வாயசம் நக்க இது வா கழுகா காக்கா காக்கா ஆமா கரெக்ட் வாயச வாயச கணேன காக்கா கூட்டங்களினால் ரடதா இது கரகு என்ன கரகி கரைகின்ற ஸ்துதி பரேன இவ ஸ்துதி பரேன ஸ்துதி பரேனக்க இந்த ஸ்துதி பாட்டக்கா வந்து பாடுற மாதிரியா ஸ்துதி பரேன ஸ்துதி பரமாக தட் இஸ் ஸ்தோத்திரம் செய்யும் முறையை கையாள்ற மாதிரி அது வந்து கத்தர் தான் இந்த காக்காக்கள் அங்க இவ சுயமானாம் இவ செய்யப்படுகின்றவள் போல் இருக்கிறாள். இந்த அட்ஜெக்டிவ்ல இருந்து என்னன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து புல்லிங்கத்துல திருத்தியா விபக்தியில வரப்போறது எல்லாமே எங்க போய் அன்வைக்கணும்னா அந்த கடைசியில சண்டிகாம் அபஷ்யத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜரத் திரவிட தார்மிகேன அதிஷ்டிதாம்னு இருக்கு. ஸோ ஜரத்து கிழ திராவிட சவுத் சேர்ந்த ஒரு தார்மிகா ஒரு தார்மிகமான ஒரு புருஷன் அவனால் அதிஷ்டிதம் அங்க வந்து இருக்கார். ஒரு பூஜாரி மாதிரி ஒருத்தர் அந்த சண்டிகா கோவில்ல இருக்கார் அப்படிங்கிற. சோ அந்த திருத்தியா விபக்தி புல்லிங்கத்துல இருக்கிறது எல்லாமே அவருக்கு அப்ஜெக்டிவா போறது எஸ் எஸ் அஹான்னுட்டு. ஓகே, இனிமே வர்றது அத்தனையும் அவருக்கு தான் போறது. சோ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லா அம்பாளுக்கு போறது. இப்பேற்பட்ட ஒரு ஜரத்து திரவிட தார்மிகேன அதிஷ்டிதாம் சண்டிகாம் அபஷ்யத்துங்கிறதுல போய் அன்வைக்கணும். ஓகே, ஸ்தூல ஸ்தூலைஹி சிரா ஜாலகைஹி கோதா கோலிகா கோதா கோலிகா கிருகலாச கோலிகா கிருகலாச கிருகலாசவா ஆமா ஓஹோ கோலிகா கிருகலாச குலைஹி தக்த ஸ்தானி தக்த ஸ்தானு தக்த ஸ்தானு ஆசங்கயா ஸ்தானு ஆசங்கயா இங்க வந்து அவருடைய சரீரத்துல எப்படி இருக்குன்னா இந்த நரம்பெல்லாம் இருக்கும் இல்லையோ அந்த நரம்பெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் ரவுண்டா ஆயிருக்கு. இந்த வயசானா ஜரத்து திரவிட தார்மிகான்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, சோ அதனால வயசான உடனே இந்த நரம்பு பொடச்சுண்டு நமக்கு தெரியும் இல்லையா உடம்பு பூரா. அந்த நரம்பு பொடச்சுட்டு இருக்கிறது பார்த்தா வந்து ரவுண்ட் ரவுண்டா அங்கங்க வந்து ஓட்டை மாதிரி கவாக்ஷிதேன இந்த ஜன்னல்ல இருக்கக்கூடிய ஓட்டைகள் மாதிரி இருக்கும் உடம்பு பூரா அவருக்கு வந்து நரம்பு பொடச்சுட்டு இருக்கு அப்படி. சோ நரம்பினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும் அங்கங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகாதே என்னமோ லைன் போட்ட மாதிரி இருக்காதோ இல்லையோ வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் அங்கங்க ஒரு ரவுண்ட் ரவுண்டா ஃபார்ம் ஆயிருக்கும். சோ பாக்குறதுக்கு என்னமோ ஜன்னல் அந்த பலகணின்னுட்டு அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் அவருடைய சரீரம் பூரா பாக்குறதுக்கு. அது எப்படி இருக்கு இப்ப ஸ்தூல ஸ்தூலைஹி பெருசு பெருசா இருக்கக்கூடிய சிராஜால கைஹி சிராஜாலம்ங்கிறது அந்த நர்வ்ஸ்னுடைய கூட்டம் அந்த நரம்புகளின் கூட்டங்களினால் கவாக்ஷிதேன இவ ஜன்னலாக ஆக்கப்பட்டது போல் இருக்கக்கூடிய ஒரு சரீரம் கொண்டவர். ஓகே,
இந்த பல்லி மேலே ஏறி இருக்கான். இப்போ ஒரு பெரிய மரம் இருக்கு, ஜரத்து மரம், நல்ல எரிஞ்சு போன ஒரு மரம். அதுல வந்து அந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூட்ஸ் எல்லாம் அந்த இதுல வந்து ட்ரங்க்ல உங்களுக்கு வந்து அது நிறைய முடிச்சு முடிச்சா இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இவருடைய சரீரத்தை பார்த்துட்டு இது வந்து ஒரு பெரிய ஜீர்ண மரம்னு நினைச்சுண்டு எல்லா பல்லிகளும் போய் ஏறி உக்காந்துக்குமே அந்த மரத்துல. அந்த மாதிரி பல்லிகள் ஏறி உக்காந்துட்டு எங்க பார்த்தாலும் இருக்கிற மாதிரி இருக்கான். இவருடைய சரீரத்தை பார்த்தா எல்லாம் உத்பிரேட்சை தான், இங்க வந்து எதுவுமே பிராந்தி மத அலங்காரம். ஏன்னா ஸ்தானும் ஆசங்க ஆசங்கையான போட்டிருக்கார். சோ தக்த ஸ்தானு ஆசங்கையா, ஒரு ஜீர்ணமான ஸ்தானு, ஒரு ஸ்தம்பம் இருக்கு, ஆர் மரம் வந்து இதுவாகி ஒரு பெரிய ஸ்தம்பம் இருக்கு. அந்த ஸ்தம்பம்ங்கிற ஒரு ஆசங்கையா பிரமையினால் இங்க என்ன பண்றதுன்னா, கோதா அப்படின்னா அந்த அலிகேட்டர் மாதிரி ஒண்ணு, கோதிகா கிருகலாச, கிருகலாசன்னா பல்லி, கோதிகானாலும் ஒரு விதமான பல்லி, இந்த கெமிலியான் என்னெல்லாமோ பல்லியினுடைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையோ, அது எல்லாமே போய் அந்த ஒரு கட்டையில போய் ஏறி உட்காந்துக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி சமாரூடைஹி இவ கவாக்ஷிதேன. இவருடைய சரீரத்துல மெயினா என்ன நமக்கு, ஸ்தூல ஸ்தூலைஹி சிராஜாலகைஹி கவாக்ஷிதேன, இவருடைய சரீரங்கள்ல பெருசு பெருசா அந்த நரம்புகளினுடைய ஒரு கூட்டங்களினால் ஜன்னல் போல ஆக்கப்பட்ட ஒரு சரீரம். அது வந்து அந்த ஜன்னல் மாதிரி இருக்கக்கூடியத பார்த்தா தக்த ஸ்தானு ஆசங்கையா, ஒரு எரிஞ்சு போன ஒரு மரத்தூண் போல நினைச்சு கொண்டு நினைத்து கொண்டு இந்த பல்லிகளின் கூட்டமானது ஏறிக்கொண்டிருக்கின்றன. ஓகேயா, அப்படி ஏறிக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு அந்த நர்வ்ஸினுடைய ஒரு ஜாலம். சோ கோதா கோதிகா கிருகலாச குலைஹி சமாரூடைஹி, சோ இப்படி அன்வயம் பண்ணிக்கணும், தக்த ஸ்தானு ஆசங்கையா சமாரூடைஹி கோதா கோதிகா கோலிகா கிருகலாச குலைஹி இவ ஸ்தூல ஸ்தூலைஹி ஷிரா ஜாலகைஹி கவாக்ஷிதேன. அன்வயம் வருதா? சோ எரிஞ்சு போன தூணுங்கிற ஒரு பிரமையினால், பிராந்தி மத அலங்காரம் அங்க, பிரமையினால் ஏறிக்கொண்ட சமாரூடைஹி கோதா கோலிகா கிருகலாச குலைஹி பல்லிகளின் வெரைட்டிஸ் அது போல இருக்கக்கூடிய ஸ்தூல ஸ்தூலைஹி பெருசு பெருசா இருக்கிற நரம்பு கூட்டங்களினால் ஜன்னலாக ஆக்கப்பட்டவன் போல் இருக்கும் ஜரத்தரித்ர தார்மிகேன. அடுத்தது லக்ஷ்மி समुत्कात लक्षणस्थानैः इव विस्फोट व्रण बिन्दुभिः कल्माषित सकल शरीरेण अलक्ष्मी समुत्कात लक्षणस्थानैः इव சமுத்காத்தனாக்க மேலே ஏறி, சமுத்காத்தன தோண்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஷிலா ஒண்ணு பண்றோம், அந்த ஷிலால வந்து இந்த இடம் வந்து அலக்ஷ்மி, அதாவது அழகு இல்ல, இது வந்து சௌந்தர்யத்துக்கு பொருந்தல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செதுக்கிறோம் பார்த்தடா. அந்த மாதிரி அலக்ஷ்மி பரிகாரத்துக்காக செதுக்கப்பட்ட இடங்கள் போல் இருக்கக்கூடியதாக இருக்கு அவருடைய சரீரம். வெடிச்சதுனுடைய ஒரு விரணம், இந்த இது இருக்கே பேர் என்ன சொல்லுவா, வெடிப்பு இருக்கோ இல்லையோ கால்ல, பித்தவெடி, அந்த பித்தவெடி மாதிரி இருக்கான் அங்கங்க எல்லாம் விஸ்போட்ட விரண பிந்துபிகி, ஆர் அந்த புண்ணு வந்திருக்கு, புண்கள்லாம் வெடிச்சு என்ன ஒரு இது வருமோ, இந்த பாயில்ஸ் இருக்கு இல்லையோ கட்டி, அதுக்கு விஸ்போட்டம்னு பேரு. அந்த கட்டிகளினுடைய ஒரு விரணம் புண்ணு, அதனுடைய பிந்து பிகி, அதனுடைய இது நிறைய இருக்கு, அந்த வார்ட்டோ இதுவோ நிறைய, அந்த பாக் மார்க்ஸ் சொல்லுவாத தழும்புகள், அந்த தழும்புகளினால் கல்மாஷித சகல சரீரேன, முழு சரீரமும் வந்து கல்மாஷிதம், ஒரு புண்பட்டதா விசித்திரமாக இருக்கு பாக்குறதுக்கு, கல்மாஷிதம்னா விசித்திரம். அந்த பிந்துக்கள் இருக்கே அது எது போல இருக்கு, அந்த புண்ணனுடைய அந்த கட்டிகள், அந்த கட்டியினால் வந்த புண் தழும்புகள் இருக்கு, அது பாக்கிறதுக்கு அலக்ஷ்மி சமுத்காத லக்ஷண ஸ்தானைஹி இவ. அழகு
இந்த அழகு மங்களம் தேவதை, இல்லாதன்னு வச்சுக்கலாம். மங்களம் இல்லாதன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ இவ அந்த ஸ்ரீ மாதிரி, லக்ஷ்மி மாதிரி அலக்ஷ்மின்னு ஒருத்தி இருக்காளோ இல்லையோ, ஒரு தேவதா, அந்த தேவியினால போட்டு அவ வந்து நோண்டி எடுத்துருக்கிற மாதிரி இருக்கான். இந்த சாமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் உன் உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லி அவள்னால எடுக்கப்பட்ட சாமுத்திரிகா லட்சண ஸ்தானங்கள் போல் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அழகா இல்லைங்கிறத வந்து அலக்ஷ்மி வந்து அந்த அழக வந்து எடுத்துட்டா மாதிரி இருக்கு. சோ அலக்ஷ்மியினால் சமுத்காத தோண்டி எடுக்கப்பட்ட லக்ஷண அப்படிங்கறச்சு சாமுத்ரிகா லக்ஷணத்துக்கு உண்டான ஸ்தானங்கள் அது போல் இருக்கும். அந்த தழும்புகள் புண்ணினுடைய தழும்புகள். அம்பிகா பாத பதன ஷியாம லலாட்ட வர்தமான அற்புதேன அற்ப அற்புதேன அற்புதேன அம்பிகா தேவியின் பாதத்தில் பதன விழுந்த ஷியாமலலாட்ட கருப்பான நெற்றி பகுதியின் வர்த்தமான வளர்ந்த அற்புதேன. அற்புதனா ஒரு கட்டி மாதிரி, அந்த கருப்பு தழும்பு இருக்கோ இல்லையோ, அம்பாளுடைய பாதத்துல நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காராம் எப்ப பார்த்தாலும். அதனால அவருடைய நெத்தி வந்து ஷியாமமா இருக்கு, நல்ல கருப்பா எடுத்து அதுல வந்து அந்த ஆரம்பிக்கிறச்சே புண்ணு வந்து இத்தினூண்டுக்கு இருக்குமா இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய டியூமர் மாதிரி வளர்ந்துருத்து அவருக்கு நெத்தியில. அத்தனை தரம் அவர் வந்து அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்காரு. அந்த கருப்பு வர்ண அற்புதகங்கிறத வந்து தழும்புன்னு எடுத்துக்கோங்க. தழும்பு கிணக அல்லது இந்த புண்ணு இப்ப விரணகான்னு பார்த்தோமே அது. ஆக்சுவலி விரணாங்கிறது புண்ணு, கிணகாங்கிறது தான் தழும்பு. அந்த புண்ணு ஆறி தழும்பு ஆறுதோ இல்லையோ அதுக்குதான் கிணகான்னு பேரு. சோ அம்பிகா பாத பதன அம்பாளுடைய பாதத்தில் விழுந்து அதனால ஷியாம லலாட்ட கருமையான நெற்றி பகுதி, அந்த நெற்றி பகுதியில் வர்த்தமான அற்புதேன வளர்கின்ற தழும்பை கொண்டவரான அந்த ஜரத் தரித்திர தார்மிகா, ஜரத் திரவிட தார்மிகா. குவாதி குபாதி ரத்த சித்த அஞ்சன ஸ்புடிதைஹி ஏக லோச்சனதயா திரிகாலம் இதர லோச்சன அஞ்சன தான ஆதர அலக் ஸ்லக்ஷ்மி கிருத ஸ்லக்ஷ்மி கிருத தாரு ஷாலகேன தாரு ஷலாகேன தாரு ஷலாகேன தாரு ஷலாகேன இந்த உடன் லாக் ஷலாகனா வந்து கழி, கையில ஒரு காஷ்டத்தினால செய்யப்பட்ட ஒரு இது இருக்குமோ இல்லையோ, இந்த கண்ணு மைய இடறத்துக்கு உண்டான ஒரு குச்சிக்கு அந்த தாரு ஷலாக்கான்னு பேரு. ஷலாக்காங்கிறது பெரிய கம்பு இல்ல, சின்ன ஒரு ஊசி மாதிரி இருக்கிறது, ஆனா அது வந்து வுட்டுல பண்ணது மை இடறத்துக்கு. மை போட்டு பாக்குறது இருக்கோ இல்லையோ, அந்த அதுக்கு உண்டான ஒரு இதை சொல்ற டூத் பிக் மாதிரி இருக்கிறது அதுக்கு தாரு சலாகம்னு பேரு. குபாதி தத்த சித்த அஞ்சன ஸ்புடிதைஹி குவாதிங்கிறது மித்யாவாதி, குவாதி குச்சிதா குச்சிதம் வததி இது குவாதி குபாதி குவாதி குச்சிதவாதி குச்சிதஹ வாதஹ யஸ்ய சஹ குவாதஹ அப்படி சொல்லலாம், அல்லது குச்சிதம் வததி இது குவாதி ஒரே இதுல போடலாம். ஒரே வதில போடலாம் வததி இது குவாதி. குவாதி தத்த சித்தாந்தவஹ சித்த அஞ்சன ஸ்புடிதைஹி அதாவது குச்சிதவாதியினால் அளிக்கப்பட்ட சித்தாஞ்சன அந்த மைய கண் மைய ஆமா கண்ணு மைய போட்டுக்கிறதுக்கு இருக்கோ இல்லையோ போட்டுக்கோ அந்த மித்யாவாதியினால கொடுக்கப்பட்ட மையை தான போட்டுக்கொள்வதால் ஸ்புடித வீங்கி இருக்கக்கூடிய ஒரு கண்ணை கொண்டதனால் ஏகலோச்சனதயா. திரிகாலம்
ಇತರ ಲೋಚನ ಅಂಜನ ದಾನ ಆದರ ಸ್ಲಕ್ಷ್ಮೀಕೃತ ದಾರು ಶಲಾಕೇನ. அதனால மூன்று வேளையும் அவன் வந்து இன்னொரு கண்ணுல இப்போ வந்து மைய போட்டு இருக்காராம். இதனால வந்து கார்த்தாலியும் சாயந்திரமும் இன்னொரு கண்ணுல சாதாரண அஞ்சனத்தை வந்து போட்டுக்கிறதுல ஒரு பிரயத்தனம் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு டூத் பிக் அதை வந்து கையில வச்சுருக்கார். அப்படி கையில வெட்டி கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு பிராமணர். ஆமா, ஒரு தடவை சொல்லிடுறேன். குவாதி பொய்யாக பொய் பேசுபவனினால் கொடுக்கப்பட்ட ஒரு மை, அந்த மையை கண்ணில் போட்டுக்கொள்வதனால் சித்தாஞ்சனதான ஸ்புட்டித வீங்கி இருக்கக்கூடிய ஒரு கண்ணு, அந்த காரணத்தினால ஏகலோச்சனத்தையா திரிகாலம் மூன்று வேளையும் இதர லோச்சன இன்னொரு கண்ணுக்கு அஞ்சனதான ஆதர மையை போட்டுக்கொள்வதில் ஆதரவு கொண்ட காரணத்தினால ஸ்லக்ஷ்மீகிருத நல்ல அந்த கார்த்தால சாயந்தரம் போட்டுக்கிறதுனால அந்த டூத் பிக் மாதிரி இருக்கிற அந்த தாருஷலாக்கா எப்படி ஆயிடுத்து, ஸ்லக்ஷ்மீகிருதம் ரொம்ப அப்படியே பளபளான்னு ஆயிடுத்து. அந்த மைய போட்டுண்டு போட்டுண்டு அது அப்படியே பிசுக்கு ஏறி இருக்கக்கூடிய ஒரு அந்த தாருஷலாக்கேன அந்த ஒரு குச்சியை கையில வச்சுட்டு இருக்கார். வச்சிருக்கார் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் எய்தர் இங்க வந்து கையில வச்சுட்டு இருக்காருன்னு போடாததுனால அந்த குச்சிய அந்த மாதிரி ஸ்லக்ஷ்மி கிருதமா பண்ணிருக்க கூடிய ஒரு மனுஷர் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஹஸ்தம்னு இல்லாததுனால மேல பிரத்யகம் கட்டுக்க கட்டு கால கால கட்டு காலதன கட்டு கால இருக்கு சில இடத்துல வ இருக்கு சில இடத்துல பூ இருக்கு. சரி படிங்க. கட்டு காலாபு ஸ்வேத பிராரப்த தந்துர தந்துரதா பிரதீகாரேன கட்டு விதமாக அப்படியே கட்டு அந்த ஒரு ஆஸ்வாதத்துல இருக்கிற கட்டு மாதிரி காலாபூன்னா எனக்கு தெரியாது என்ன மறந்து போச்சு. காலாபூ காலாபூங்கிறது காலாபூ படத்துல வந்து அந்த நீங்க வந்து சொல்லிருக்க அந்த ஒரு குடுத்திக்கு மேல போட்டிருக்கும் இல்ல இந்த ஷொரைக்கா எங்க தெரியுமா பார்த்தோம் இந்த மகாஸ்வேதாவினுடைய கேவை வர்ணிக்கிற இடத்துல வந்தது அந்த வேர்டு. ஒரு நிமிஷம் கொண்டு வரேன் ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். சோ அங்க வந்து அந்த பல்லு அவருக்கு வெளியில வந்துட்டே இருக்கு. அதனால வந்து அதுக்கு அப்ளிகேஷன் பண்ற மாதிரி அந்த சொரைக்காவனுடைய ஒரு ஜூஸோ இல்ல அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரசத்தையா சொரைக்கா மாதிரி இருக்கக்கூடியது ஏதோ ஒரு வெஜிடபிள் அது வந்து கட்டுவா இருக்கு அதனுடைய ஒரு ரசத்தை அவர் வந்து அப்ளை பண்ணிக்கிறார். அது இனிமே இப்ப பல்லு விழப்போறதுங்கிறத தெரிஞ்சுண்டு. சோ வீக்கா இருக்கு அவருக்கு பல்லு அவ்வளவு ஜரத்தா இருக்கிறதுனால வயசானவரா இருக்கிறதுனால அந்த அப்ளிகேஷனை பண்ணிக்கிறார் அவர். சோ பிரத்யகம் தினந்தோறும் கடு காலாபு ஸ்வேத கடு கடுமையா இருக்கக்கூடிய அந்த காலாபுங்கிற ஒரு பர்டிகுலர் வெஜிடபிள் அதனுடைய ஒரு ரசம் ஸ்வேதம் ஸ்வேதம்ங்கிற அந்த ரசம் அந்த ரசத்தினுடைய அதனால் பிராரப்த ஆரம்பிக்கப்பட்ட தந்துரதா பல் சிகிச்சா தந்துரதா பல் வைத்தியம் அந்த பல்வை பல்லினுடைய ஒரு தந்துரதாங்கிறது வந்து தந்துரம்ங்கிறது பல்லு விழப்போகிறது அந்த பல்லுக்கு உண்டான ஒரு பிரதீகாரேன ஒரு சிகிச்சாவை செய்து கொண்டிருப்பவர். ஓகேயா நெக்ஸ்ட் கதஞ்சித் எப்படியோ அஸ்தான தத்த ஒரு சரியான இடத்தில் அளிக்காத ஒழுங்கா வைக்காததுனால அந்த இது அங்கங்க வந்து செங்கல் இருக்கு அந்த செங்கல் வந்து இவரை இடிச்சுடுத்து அதனால அந்த புஜம்
ஒரு ஒரு கை வந்து அவருக்கு வந்து ரொம்பவும் இதுவா இருக்கு, வலிக்கிறது அவருக்கு. சரியா அசோக்? ஏக புஜ சுஷ்க, அதாவது ஒரு காய்ந்து விதமாக போன. வந்து ஒரு ட்ரையான ஒரு ஷோல்டர். உபசாந்த மர்தன விசனை என்ன, உபசாந்த அதாவது அதை அதை வந்து சாந்தப்படுத்தி மர்தன மசாஜ் பண்ற அந்த ஒரு எஃபர்ட்னால. எஃபர்ட் பண்ணிட்டு இருக்கார் அவர். சோ ஒரு கை மாத்திரம் அங்க இங்க இடிச்சதுனால, தத்த இஷ்டகா பிரகாரேன செங்கல் எங்கேயாவது இடிச்சிருக்கும், மேபி அந்த கோவில் வந்து ஒரு முன்னும் பின்னுமா இருக்குமா இருக்கும் செங்கல். சோ கதஞ்சித்து ஏதோ ஒரு வழியில் அஸ்தான ஸ்தானம் இல்லாத ஸ்தானத்தில் இருக்கப்பட்ட வைக்கப்பட்ட இஷ்டகா செங்கல் அதின் மேல் தத்த பிரகாரத்தையா இடித்தலை வாங்கின காரணத்தினால சுஷ்க ஏகபுஜ உபசாந்த. சுஷ்கங்கிறச்சே காய்ந்ததுங்கிறச்சு அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அது ஆமா ஆமா அது அந்த ஐடியா. ஸோ ஒரு ஒரு உபாதையை கொடுக்கக்கூடிய ஒரு புஜம், அதை உபசாந்த அதை சரிப்படுத்துவதற்காக மர்தன வியசனேன கையை பிடிச்சி விட்டுண்டே இருக்கார். ஆக்சுவலி வயசானவளை பாக்குறச்சு அப்படிதான் பண்ணுவா. எங்கேயோ ஒரு வலி இருக்கும், ஒரு தானே ஒரு கையால இன்னொரு கையை வச்சுட்டு அப்படி பிடிச்சு வச்சுட்டே இருப்பா. எங்க பாட்டு எல்லாத்துக்கும் வந்து சின்ன சின்ன வலிக்கெல்லாம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பிடிச்சு விடுன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ. அதனால வந்து சதா சர்வ காலமும் அப்படியே ஒரு கையால இன்னொரு கையை பிடிச்சு விட்டுட்டே இருப்பான். அது ஒரு தத்ரூபமா அர்ணிச்சிருக்காரு அவர். அடுத்தது சங்கோசித வாமகர வாமகர அங்குலினா, வாமகர அங்குலினா ரைட் ஹேண்டின் அந்த ஒரு லெப்ட் லெப்ட் ஹேண்ட் வாம தட்சிணங்கிறது ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். சோ சூச்சி சியூத்த தேய்த்ததினால் அந்த இது இந்த நீடல்னால சூச்சி சியூத்த தேய்த்ததினால் சிரா சங்கோச்சித சிரானக்க அந்த பைப்பா இல்ல எப்பதான் பார்த்தோமே சிராங்கிறது நரம்பு இல்லையா, நரம்பு சீரா தான் இது. ஓகே அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அங்குலி விரல் எப்படி இருக்குன்னா, நீடில் இருக்கே அந்த ஊசியினால் தைக்கப்பட்ட காரணத்தினால அந்த ஊசியினால தைச்சு நம்ம வந்து அப்படியே சுருக்கமா ஆக்கியிருந்தோம்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் விரல் இருக்கான் பாக்கிறதுக்கு. சூச்சி ஊசியினால் சியூத தைக்கப்பட்ட சிரா நரம்புகள், அந்த நரம்புகளினால் சங்கோச்சித சுருங்கிய வாம கராங்குலினா இடது கை விரல் கொண்டவர். அடுத்தது அசபிய அசம்யக் அசம்யக் கிருத அசம்யவா அசம்யக் கிருத சாரி அசம்யக் கிருத ரசாயன ஆனீத அகால அகால ஜ்வரேன அசம்யக் சரியில்லாததான அசம்யக் கிருத ரசாயன தானாகவே செய்த ஒரு கெமிக்கல் ஆனீத அதை வரவழைத்து அகால ஜ்வரேன சரியாக சரியா விதிமுறைப்படி செய்யப்படாத ரசாயனம், ரசாயனம் கரைச்சி அந்த வயதானதனுடைய வியாதிகள்லாம் இருக்குமோ இல்லையோ அதுக்கு உண்டான ஒரு ஔஷதிகள் அதுதான் அந்த ரசாயனம். சோ விதிமுறைப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய ரசாயனங்களை அருந்தின காரணத்தினால அகாலமாக ஒரு ஜுவரம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய என்னமோ வந்து இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறவா இருக்காளோ இல்லையோ வயசானவா, எதையோ ஒண்ணுத்த சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு உபாதை, ஒரு உபாதைக்கு வேற ஒரு மருந்து எடுத்துப்பா, அந்த மருந்துனால வேற ஒரு உபாதை வரும், அப்படி இருக்கக்கூடியவரா இருக்கார். சோ அசம்யக்கிருத ரசாயன சரியா விதிமுறைப்படி செய்யாத ஒரு ரசாயனம் ஔஷதி சேவனம், அதனால் ஆனீத வரவழிக்கப்பட்ட ஒரு அகால ஜுவரம் ஒரு காலஜ்வரம், மரண அவஸ்தையில இருக்கக்கூடிய ஒரு ஜுவரம் மாதிரி ஒரு அப்படியே ஆல்மோஸ்ட் மயங்கி இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர். ஓகே.
ஜராம் ஜதேனாபி தட்சிணா பதா அதிராஜ்ய தட்சிணாபத அதிராஜ்ய தட்சிணா பதா அதிராஜ்ய வர பிரார்த்தனா கதர்த்தித துர்கேன பிரார்த்தனா கதர்த்தித துர்கேன தட்சிணா பதா அதாவது சதர்ன் டைரக்ஷன்ல அதுக்கான இருக்கிற அந்த ஆதிபத்தியம். அதிராஜ்ய ஆமா அதிராஜ்ய அதுக்கான அந்த ரூலர் திக் தேவதா யார் அது? யமன். யமன் கரெக்ட் சோ யமன் இருக்கிற இதுதான் வந்து டைரக்ஷன் தான் சதர்ன் டைரக்ஷன். அதனால ஜராங்கதேனா அபி மிகவும் வயது முதுமை ஏற்பட்டதனால் கூட ஏற்பட்ட பொழுதிலும் யமனுடைய ஒரு வரப்பிரசாதம் கிடைக்காத காரணத்தினால இவர் வந்து யமனுடைய பிரசாதத்தை தடுத்த துர்கையை கொண்டவர் போல் இருக்கிறார். துர்கையினால் ஆட்டர்த்திட்ட யமனுடைய பிரசாதம் இவருக்கு தடுக்கப்பட்டவர் போல் அவர் அங்கேயே நின்று இருக்கார். மரண படுக்கையில இருக்கார், ஆனா மரணம் இன்னும் வரல, யமன் கிட்டக்க வரல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கார். இப்ப இந்த வேர்ட்ஸ் பாருங்கோ. ஜராம்கதேனாபி முதுமையை அடைந்த பொழுதிலும் தட்சிணாபத அதிராஜ்ய இது சதர்ன் டிரெக்ஷனுடைய ஆதிராஜ்ய அதிராஜ்யம் தட் இஸ் யமனுடைய ராஜ்யத்தினுடைய வர பிரார்த்தனா, அது அந்த யமராஜ்யத்தை அடையணும் என்ற ஒரு பிரார்த்தனையை துர்கையினால் கதர்த்திதா, கதர்த்திதான வீணாக்கப்பட்டது, வியர்த்தீகிருதா. புரியுறதா? யாருடைய பிரார்த்தனையானது துர்கையினால் கதர்த்திதா, தாதிருஷா ஜரத் தார்மிகா. துக்ஷிக்ஷித ஶ்ரமணாதி ஶ்ரமணாத் துஷிக்ஷித ஶ்ரமணாத் ஶ்ரமணாத் இஷ்ட திலகா பத்த விபவ பிரத்யாசேன ஆர் இது வந்து ஶ்ரமண ஆதிஷ்ட திலக திலகாபத்த விபவ பிரத்யாசேன, ஒரே வேர்டு. துஷிக்ஷித ஶ்ரமண, துஷிக்ஷிதங்கிறது தப்பா யாரோ ஒருத்தர் வந்து அந்த பரிவிராஜக இது ஆதேசம் பண்ணியிருக்கா, அவருக்கு சந்நியாச உபதேசம் பண்ணியிருக்கா இந்த ஒரு தார்மிகருக்கு, சரியா? சோ துஷிக்ஷித ஶ்ரமணங்கிறது இந்த புத்திஸ்ட் இவாளுக்கு தானே ஶ்ரமணன்னு சொல்லுவோம், பரிவிராஜகான்னுட்டு. அந்த ஒரு பௌத்த மதத்தை கெட்ட விதமான ஒரு துஷிக்ஷித கெட்ட முறையில் படித்த ஒரு ஶ்ரமண பௌத்த மதத்தை ஆதிஷ்ட பௌத்த மதத்தை ஆதேசம் செய்யப்பட்டவரான, அதனால் திலகாபத்த விபவ பிரத்யாசிய. சோ ஏதோ ஒரு கெட்ட புத்திஸ்டினால ஆர் பரிவிராஜகன் சன்னியாசியினால ஆதேசம் செய்யறதுனால நிறைய அந்த மிடில் மென் இருப்பாளோ இல்லையோ, அவ எவனோ ஒருத்தன் வந்து இவருக்கு ஆதேசம் பண்ணிட்டார், அதனால ஒரு திலகத்தை நெத்தியில போட்டுண்டு இதனால நமக்கு வந்து நிறைய செல்வம் கிடைக்கும்னு நினைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காராம். திலக, ஆமா. சோ துஷிக்ஷித ஶ்ரமண ஆதிஷ்ட திலக ஆபத்த, அந்த திலகத்தினால் ஒரு பிரத்யாஷா, ஒரு மனசுல வந்து ஒரு ஆசைங்கிறது ஆபத்தம் கட்டப்பட்ட ஒரு ஆசையை கொண்டவராக இருக்கார். எதை குறித்து ஒரு ஆசை இருக்கு? விபவ பிரத்யாசேன, செல்வம் கிடைக்கும்ங்கிற ஒரு ஆசையினால அவர் வந்து நெத்தியில ஒரு திலகத்தை போட்டு இருக்கார். அது யாரு சொன்னான்னா துஷிக்ஷித, ஒரு குஷிக்ஷிதா ஶ்ரமணா. அடுத்தது ஹரித பத்ர ரசாங்க ரசாங்காரம் ரசாங்காரம் மஷி ரசாங்கார மஷி ரசாங்கார மஷி மலின ஷம்பு ஷம்புக வாகின ஷம்புக வாகினா ஹரித பத்ர ஒரு கிரீன் கலர்ல இருக்கிற ஒரு இலை ரசாங்க அங்க இல்ல ஹரித பத்ர ரச அங்கார மஷி மலின மஷி மலின ஷம்பு ஷம்பூக வாகினா, ஷம்பூகங்கிறது ஒரு சங்கு, கையில வந்து ஒரு சங்கு வச்சுட்டு இருக்கார். அந்த சங்கு வந்து எப்படி இருக்குன்னா அந்த மை சார்கோல்
ஹரித பத்திரம் இவைகள்னால அங்க வந்து பூசப்பட்ட ஒரு சங்கு அங்க பக்கத்துல வச்சுட்டு இருக்காரு. சோ ஹரித பத்திர பச்சை இலை, அதனுடைய ரசம், அதுக்கப்புறம் அங்கார கோல், மஷி மையி, இவைகளினால் மலின அழுக்காக்கப்பட்ட சங்கம். சங்கு வந்து ஒரு வெள்ளையா இருக்கும், வேற இது அதை போட்டு எல்லா அழுக்கையும் போட்டு அது மேல இது பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பச்சை கலர் இது பத்திரத்தினுடைய இலையினுடைய ரசம் பிழிஞ்சா அது அப்படியே ஒரு கருப்பு வரும் அதுல. அது போல இருக்கக்கூடிய ஒரு சங்கை தரித்து கொண்டிருப்பவரான அவர் அப்படிப்பட்ட அந்த மனிதர் உம் பட்டிகா லிகித துர்கா ஸ்தோத்ரேன. உம் பட்டிகா லிகித பட்டிகாங்கிறது ஒரு சின்ன பட்டை பலக மாதிரி பலகையில் எழுதிய துர்கா ஸ்தோத்ரேன துர்கா தேவியின் ஸ்தோத்திரத்தினால் ஸ்தோத்திரத்தை கொண்டவர் கொண்டவர் உம் தூம ரக்த ஆலக்த ஆலக்தக ஆலக்தக அக்ஷர தாளபத்திர குஹக தந்திரம் தந்திர குஹக தந்திர மந்திர புஸ்திகா புஸ்திகா சங்கர சங்கிராகினா சங்கிராகினா புஸ்தகா புஸ்திகா சங்கிராகினா புத்தகங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். அங்க வந்து ஒரு புஸ்தகத்தின் கூட்டம் அங்க இருக்கு. எப்படி இருக்கு அந்த புஸ்தக கூட்டம்? தூம ரத்த அலக்தக தூம புகை ரத்த அது சிவப்பு நிறம் ஆலக்தக லாட்சாரசம் ஆலக்தக அக்ஷர அதுல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் தாளபத்திர அந்த இத தாளமரத்தின் இலையில் புகையினால அங்க வந்து அங்க உள்ள கோவில் தானே, அதனால அந்த கோவில்ல வந்து புகையினால எல்லாம் ஒரு செவப்படிச்சிருக்கு அந்த புஸ்தகம் கூட்டத்துல, ரைட்டா? சோ தூம ரத்தம் மேல அந்த அந்த இதுல வந்து புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது என்னன்னா எல்லாமே ஆலக்தக ரசங்கள்னால வந்து எழுதியிருக்க கூடிய அக்ஷரங்கள் இருக்கு அதுல, ரைட்? சோ ஆலக்தக அக்ஷரம் அந்த புகையினால் சிவப்பாக்கப்பட்ட ஒண்ணு, அதுக்கப்புறம் ஆலக்தக ரசத்தினால் எழுதப்பட்ட அக்ஷரங்கள் கொண்ட எந்த ஒரு தாளபத்திரத்தில் இந்த அக்ஷரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றனவோ, சோ அந்த பனைவோ பனவோலைகளினால் அங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா குஹக குஹக தந்திர மந்திர புஸ்திகா சங்கிராகினா. குஹகங்கிறது இந்திரஜாலம், இந்த மாயாவி மாயாவியினுடைய தந்திர மந்திரங்கள்லாம் எழுதி வச்சிருக்க கூடிய புஸ்தகங்களின் கூட்டங்கள் கொண்டவராக இருக்கார். இதெல்லாம் வந்து இந்த வாமாச்சாரத்தினுடைய ஒரு இது தெரியறது, இன்ஃபுளுன்ஸ் அங்க தெரியறதுங்கிற ஜீர்ண மகா பாசுபத உபதேச லிகித மகா கால மதேன ஜீர்ண பழமையான மகா பாசுபத ஒரு பெரிய சைவர் சைவர் உபதேச அவர் செய்த உபதேசத்தை எழுதிய அவர் அவர் செய்த உபதேசத்தினால் மகாகால மதம் அதாவது ஈஸ்வரன் சிவனுடைய மதத்தை எழுதினவர் எவரோ அப்பேற்பட்ட ஜீர்ண தார்மிகா. ஜீர்ண மகாபாசுபத ஒரு ரொம்ப வயதான ஒரு சைவ சித்தாந்தி ஆர் சைவ மதத்தை சேர்ந்த ஒருவரினால் உபதேசம் செய்யப்பட்டு அவருடைய உபதேசப்படி உபதேச லிகித எழுதப்பட்ட மகாகால மதேன ஒரு சைவ சித்தாந்தம் எழுதப்பட்டது எவராலோ அப்பேற்பட்ட தார்மிகா ஆவிர்பூத்த நிதி வாத நிதி வாத வியாதினா ஆவிர்பூத தோன்றிய நிதி வாத வியாதினா ஏதோ ஒரு வியாதி நிதிவாத நிதிவாதங்கிறது இந்த பைசா இது இருக்கோ இல்லையோ அது போல இருக்கக்கூடிய ஒரு வியாதி
பைசாவை வந்து சேகரிக்கணும் சேகரிக்கணும்னு அந்த அவரிஸ் இருக்கோ இல்லையோ, அந்த கிரீடு, அந்த ஒரு வியாதி ஏற்பட்டவர் போல் இருக்காராம் பாக்கிறதுக்கு. சஞ்சாத்த தாது என்ன இந்த வாத பாமா, பாய். இந்த தப்பான ஒரு வழியில ஒருத்தர் போறான்னா ஏதோ ஏக்கச்சக்கமா பைசாவை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தானே பண்றா இதெல்லாம். சோ அந்த பைசாவை சம்பாதிக்கணும், இதனால எனக்கு பைசா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுண்டு இந்த ஒரு வியாதியில இறங்கியிருக்கார் அவருக்கு. அந்த வியாதியை கொண்டவர் போல் இருக்கார் சஞ்சாத. சஞ்சாத்த தாத்துவாத வாயுனா, ஏற்பட்ட தாத்துவாத ஒரு வாயுனா அந்த ஒரு இதே மாதிரி எப்படி நிதிவாத வாயுங்கிறது இருக்கோ இல்லையோ, இப்போ அந்த வாதம் இங்க வந்து தாத்துவாதம்னு சொல்றாரு. தாத்துங்கிறது இந்த சுவர்ணம் ரஜதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல, தாத்து மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதனுடைய ஒரு பித்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்காரு. வாதகாங்கிறது என்னன்னா இந்த வாயுன்னு சொல்றோமோ இல்லையோ உடம்புல சரீரத்துல பித்தம் வாதம் கபம்ங்கிறதுல அந்த வாயு கொண்ட ஒரு சரீரத்துக்கு வாதகான்னு சொல்லுவோம். வாதங்கிறது இஸ் த எலிமெண்ட், அதனால ப்ரொடியூஸ் ஆகிற வியாதிக்கு வாதகான்னு பேரு. பக்கவாதம் எல்லாம் சொல்றோமே அது மாதிரி. ஆமா, சோ இங்க வந்து நிதியை குறித்து ஒரு வியாதி இருக்கிற போல் இருக்கு, வாத வியாதி இருக்கு. இன்னொன்னு தாதுவை குறித்து ஒரு வாத வியாதி ஏற்பட்டவர் போல் இருக்கிறார். லக்ன அசுர விவர பிரவேச பிசாச்சேன. லக்ன அசுர விவர பிரவேச பிசாச்சேன, விவர ஓட்ட அசுர விவரங்கிறது, அசுர விவரம்ங்கிறது பாதாளம், அசுரர்களுடைய ஒரு ஓட்ட தானே அந்த பாதாளம்ங்கிறது. அதுல வந்து ஒரு பிரவேசம் அடைந்த ஒரு பிசாசு பிசாசு போல் இருக்கக்கூடியவரா இருக்கார். பாதாளத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு பிசாசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர் இருக்கார். ஆர் பிசாசு இவரை வந்து பொசஸ் பண்ண மாதிரி இருக்காராம் பாக்குறதுக்கு, பிசாசு கொண்ட மாதிரி இருக்கார். சோ லக்னஹா பிசாச்சஹா யஸ்ய யத்ர யஸ்மின் சஹா. சோ லக்னஹா அசுர விவர பிசாச்சா யஸ்ய சஹா ஆர் யஸ்மின் சஹா தாதிருஷா தார்மிகா. பிரவிருத்த யக்ஷ கன்யகா காமி காமித்வ காமித்வ மனோரத வியாமோகேன. ஓகே, பிரவிருத்த ஏற்பட்ட ஈடுபட்டிருக்கும் யக்ஷ கன்யகா யக்ஷ யக்ஷ குமாரியில் கந்தர்வபுத்திரி, கந்தர்வ ராஜ புத்திரிய வந்து ஆசைப்பட்டதனால் என்ன ஒரு மனோரதம் ஆசை உண்டாகுமோ அதனால் வியாமோக ஒரு புத்தி பிராந்தி, அந்த புத்தி பிரமை பிரவருத்தகா எஸ்ய, யாருக்கு இந்த ஒரு புத்தி பிரமை ஏற்பட்டிருக்கோ அந்த மாதிரி இருக்க. ஒரு கந்தர்வ ராஜ புத்திரிய பார்த்து மயங்கி ஒரு புத்தி பேதலிச்சு போனவர் போல் இருக்கார் பாக்குறதுக்கு. அந்தர்தான மந்திர சாதன சங்கிரகேன, வர்தித்த வளர்கின்ற அந்தர்தான மந்திர சாதன சங்கிரகேன, அந்தர்தான உள்ளடக்கிய அந்தர்தானம்ங்கிறது மறைவு, திரோபாவகா மறைவதுங்கிற ஒரு மந்திரம் இருக்கோ இல்லையோ மறைஞ்சு போறது, அந்த மந்திரத்தை இவர் வந்து சாதனம் பண்ணி அதுல வந்து தேர்ச்சி, அதுல ஒரு ஆக்ரகம் ஏற்பட்டவர் போல் இருக்கார். போல் எல்லாம் இல்ல இந்த இடத்துல இவாவே சொல்லல எங்கேயுமே உங்களுக்கு சரியா. சோ வளர்கின்ற ஒரு திரோபாவ மந்திரத்தினுடைய சாதனத்தை கொண்டவர் கொண்டவரான சங்கிரகம் அதன் கூட்டத்தை அந்த என்டையர்டி கொண்டவரான ஸ்ரீ பர்வத ஆச்சரிய வார்த்தா சஹஸ்ர அபிஜ்ஞேன. ஸ்ரீ பர்வத ஆச்சரிய வார்த்தா, ஸ்ரீ அதாவது வெல்த், பர்வதம் மவுண்டன்ஸ், ஆச்சரியம் விஸ்மயம் ஏற்படுத்துறதுல இந்த ஸ்ரீ பர்வதம்ங்கறத வந்து ஸ்ரீசைலம்னு எடுத்துக்கலாம். ஸ்ரீசைலம் வரும் இல்ல இல்ல அந்த அப்படியே, அதாவது ஸ்ரீங்கிற ஒரு பர்வதம், செல்வம்ங்கிற ஒரு பர்வதம், ஸ்ரீஹி ஏவ பர்வதா அப்படி சொல்றேன், அப்படி கூட எடுத்துக்கலாம், ரூபகமா எடுத்துக்கோங்க.
செல்வம் என்ற ஒரு செல்வம் பர்வதம். என்கிற அந்த ஒரு மவுண்டனை பத்தி ஆச்சரிய வார்த்தா, அது மாதிரி அற்புதமான வார்த்தைகளில் ஆயிரக்கணக்கான அவிஜ்ஞனை தெரிந்தவரான. செல்வம்ங்கிற ஒரு பெரிய பர்வதத்தினுடைய பலவிதமான ஆச்சரிய வார்த்தைகள் தெரிஞ்சவர், அத்புதம். அதை பத்தி அவருக்கு வந்து பெரிய நிபுணன் மாதிரி இருக்கார் அவர். அசக்கிருத்து அபிமந்திரித்த சித்த அர்த்தக பிரஹித பிரஹதி பிரஹதி பிரதாவி பிரதாவிதைஹி பிரதாவி பிரதாவிதைஹி அசக்கிருத்து பிசாச்ச கிரஹீதகைஹி. பிசாச்ச கிரஹிதைஹி கர தல தாடன கிபிட்டி கிருத சிரவண புட்டேன. அசக்கிருத்து மறுபடியும் மறுபடியும் அபிமந்திரித்த சித்த அர்த்தக பிரஹதி பிரதாவிதைஹி அபிமந்திரித்த மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொடுத்த. அபிமந்திரித்தம்னா மந்திரத்வாரா அவர் வந்து ஒரு அலௌகிகமான சக்தி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த ஈக்ஷணி தேவதைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அது வந்து இவர் காதை திருப்பி திருப்பி அடிச்சிருக்கான். அது போல இருக்கறான் சிபிட்டி கிருதம். அந்த காது பிரதேசம் எப்படி இருக்குன்னா நல்ல விஸ்தாரமா ஆயிடுத்து அவருடைய காது பிரதேசம்ங்கிறது. இது என்ன பண்றது, இந்த சில தேவதைகள் எல்லாம் கூப்பிட்டு அது வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துட்டு பேசிண்டே இருக்குமா, அல்லன்னா கையால அடிக்குமா அது காதை போட்டு. அந்த பிசாசுகள்லாம் பூதாவிஷ்டம் இருக்கோ இல்லையோ, அந்த பூதங்கள் எல்லாம் வந்து இப்படி காதை போட்டு அடிக்கும். அதனால அப்படியே விஸ்தாரமாக ஆக்கப்பட்ட ஸ்ரவண புட்டம் ஸ்தோத்திரம் அந்த காது காதை உடையவர். பொண்ணுனா பார்ப்போம், அசக்கிருத்து பலமுறை அபிமந்திரித மந்திரத்தினால் கூப்பிடப்பட்ட சித்தார்த்தக தன்னுடைய சித்தமான விஷயங்களை சித்தி தன்னுடைய அர்த்தம் தனக்கு வேணுங்கிற விஷயத்தை வந்து சித்தி செய்வதற்காக பிரஹதி அப்படிங்கறச்சு அந்த பிசாச வந்து கூப்பிடுறதுக்கு உண்டான ஒரு இது விஷயம், அதாவது பிரஹதிங்கறச்சு அனுப்புறோம் பார்த்தீங்களா, ஏவருது. ஹா பிரேஷத்துக்கு இல்ல இல்ல, ஐ ஆமா. வாஸ் அப்ப ஜஸ்ட் பிரகதி இஸ் ஈக்குவல் டு பிரேஷதி. பிரேஷயத்திங்கிறத விட அனுப்புறதுங்கிறத விட இல்ல ஏவருதுங்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டான வேர்டு. சோ அந்த கரெக்ட். பிரகதிங்கிறச்சு ஏவி விடுறது, பலவிதமான பிசாசுகளை ஏவி விடுறார். சோ பிரகதி பிரதாவிதைஹி, இவர் ஏவி விட்டு அது ஓடுகின்ற பிசாச கிரகிதைஹி பிசாசு பிடித்தவர்களினால் பூதாவிஷ்ட சரீரைஹி ஜனைஹி கரதல தாடன சிபிட்டி கிருத. அவ வந்து இவ அடிச்சிருப்பாளா இருக்கலாம். சோ இவர் ஏவி விட்டு பிசாசுகளை, அந்த பிசாசு போய் மனுஷால பிடிச்சிண்டு அந்த மனுஷால்லாம் வந்து இந்த பிசாசுகளினுடைய ஒரு எஃபெக்ட்னால வந்து இவருக்கு இவரை வந்து அடிச்சிருக்கா கரதல தாடனம். அதனால் சிபிட்டி கிருத விரிந்து இருக்கக்கூடிய சிரவண புட்டம். ஓகே, நாட் பிகாஸ் அந்த பூதங்கள் உட்கார்ந்துட்டு பேசுறதுங்கிறது இல்ல, அது அடிக்கிறது இல்ல, அந்த பூதாவிஷ்ட சரீரம் கொண்ட ஜனங்கள் இவரை அடிச்சிருக்கா. இவர் போய் அந்த மாந்திரிகர் தானே இவர், அதனால அந்த மாந்திரிக வேலையெல்லாம் பண்ணி 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 அவர் வந்து அந்த பிசாசுகள் வந்து இதர் இவர் ஏவி விட்டு அந்த பிசாசு வந்து மறுபடியும் இவரையே வந்து பின்வாங்கி அடிச்சிருக்கு இவரை. ஆர் இவர் போய் பிசாசை வந்து விளக்கணும்னு பார்க்க போறச்சே அது வந்து இவாளை அடிச்சிருக்கு. அந்த ஜனங்கள் ரெண்டு விதமும் எடுத்துக்கலாம்.